We're very happy. Yeah, happy, yeah? We're back. நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து இலங்கையில் இந்த ஜானைகளுக்கு என்று சொல்லி ஒரு சரணாலயம் ஒன்று இருக்குது பின்னவலையில். பின்னவலை எலிஃபண்ட் ஓஷனைக் என்று சொல்கிறது. அங்கே வந்து நிறைய இந்த தாயால் கைவிடப்பட்ட அல்லது இந்த கூட்டங்களால் தாக்கப்பட்ட ஜானைகளை வந்து பராமரிக்கிறதுக்குன்னு சொல்லி ஆன ஒரு இடம்தான். இந்த இடத்துல வந்து விசேஷம் என்னென்னு சொன்னால், நிறைய டூரிஸ்ட் வந்து வருவாங்க பார்க்குறதுக்கு. ஒவ்வொரு நாளும் இந்த பின்னவலையில் உள்ள யானைகள், சரணாலயத்தில் இருக்கிற யானைகளை வந்து அந்த சரணாலயத்துக்கு ஒப்போசிட்டாக இருக்கிற அந்த ஆற்றுல வந்து குளிக்கிறதுக்கு கூட்டிக் கொண்டு போவாங்க. ஸோ இதை வந்து டிக்கெட் போட்டு லோக்கல் இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட்டுக்கு வந்து பார்க்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். அப்படியான ஒரு சந்தர்ப்பம் தான் கிடைச்சது. வந்து யானைகள் வந்து ஒரு நாளும் மிகுந்த சந்தோஷத்தோடு குளிக்க போவோம். அதை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. போய் குளிச்சுட்டு திருப்பி பின்னவர சரணாலயத்துக்கு போயிடும். இது ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஒரு ப்ராசஸ். இது ஒரு உங்களுக்கு தெரியும், யானையை வந்து ஒரு இன்டெலிஜென்டான ஒரு அனிமல், பாலூட்டி சுற்றுலா பணிகள் வருவாங்க. கூட வந்து ஃபாரினர்ஸ் தான் வர்றது. வந்து அவர் டிக்கெட் எடுத்து பார்ப்பாங்க. அதால் இந்த இந்த பின்னவல யானைகள் சரணாலயத்துக்கு வந்து இந்த யானைகளுக்கு உணவு கொடுக்குறதுக்கு வந்து உரிய அந்த காசை வந்து அந்த டிக்கெட்டால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. நீங்களும் சந்தர்ப்பம் கிடைச்சா இலங்கையில் பின்னவலையில் இருக்கிற இந்த யானைகள் சரணாலயத்துக்கு போய் பாருங்கள். ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும். மறக்காமல் காலமையில் தான் அதை குளிக்க குடிக்கணும்னு போகணும். அந்த டைமுக்கு போய் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இது ஒரு சின்ன வீடியோ தான். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இதுவரையும் என்னுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கோ. அதோட மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கோ. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.